ஓமலூர் காடையம்பட்டி பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் நாட்டு பப்பாளியை சாகுபடி செய்கின்றனர். கொரோனா ஊரடங்கு சமயத்தில் போதிய வருமானமின்றி தவித்து வரும் விவசாயிகளுக்கு நாட்டு பப்பாளி கை கொடுத்து வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி வட்டாரத்தில் தற்போது நாட்டு பப்பாளி சாகுபடி அதிகரித்துள்ளது. டேனிஸ்பேட்டை, பூசாரிப்பட்டி, பண்ணப்பட்டி, கமலாபுரம், தும்பிப்பாடி உட்பட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 300 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் நாட்டு பப்பாளி சாகுபடி செய்துள்ளனர். தொடர்ந்து 3 ஆண்டிற்கு பலன் கிடைப்பதால் விவசாயிகள் பப்பாளி சாகுபடியில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் தோட்டக்கலைத்துறை சார்பில் நாட்டு பப்பாளி நாற்றுக்கு மானியமும் சொட்டு நீர் பாசனமும் அமைத்து தரப்படுகிறது. நாட்டு பப்பாளி நடவு செய்த 3 மாதங்களில் இருந்து பப்பாளி அறுவடை செய்யலாம். நோய் தாக்குதல் இல்லையெனில் தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு பலன் கிடைக்கும். கடந்த 2 மாதங்களாக நல்ல விலை கிடைத்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் அதிகமாக பப்பாளி பழத்தை வாங்கி சாப்பிடுகின்றனர். அதனால் பப்பாளி விற்பனையும் விலையும் அதிகரித்துள்ளது. 15 நாட்களுக்கு ஒருமுறை அறுவடை செய்யப்படும் பப்பாளி தோட்டக்கலைத்துறை உதவியுடன் பெங்களூரு மற்றும் கேரள வியாபாரிகள் நேரடியாக வயல்வெளிகளுக்கு வந்து கொள்முதல் செய்கின்றனர். ரகத்தை பொறுத்து கிலோ 6 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதேபோல பப்பாளி சில்லறையாக கிலோ 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது.